யாழில் கள்ளக்காதலர்கள் நையப்புடைப்பு. யாழில் கள்ளக்காதலர்கள் இருவரும் வடமராட்சி கிழக்கில் வீடொன்றில் தங்கியிருந்த போது உறவினர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு நையப்புடைக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடமராட்சி கிழக்கு மணற்காட்டில் இன்று மதியம் இந்த சம்பவம் இடம்பெற்ற நிலையில் கள்ளக்காதலர்கள் இருவரும் பருத்தித்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், பருத்தித்துறை நகரசபை இபிடிபி ஆண் பெண் உறுப்பினர்களான 42 வயதான ஆண் நகரசபை உறுப்பினரும் 36 வயதான பெண் நகரசபை உறுப்பினருமே இவ்வாறு ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். ஆண் பிரதேச சபை உறுப்பினருக்கு காப்போத்த உயர்தரம் கற்கும் மகனும் பெண் பிரதேச சபை உறுப்பினருக்கு தரம் 9 படிக்கும் பிள்ளைகளும் உள்ளதாக கூறப்படுகின்றது. இருவருக்கும் இடையில் தகாத தொடர்பு இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் நேற்று மாலை முதல் இருவரும் மாயமாகியிருந்தனர். இதனை அடுத்து இரண்டு குடும்பத்தாரும் அவர்களை தேடி அலைந்ததுடன் பருத்தித்துறை போலீசிலும் சம்பவம் தொடர்பில் முறையிட்டிருந்தனர். இந்த நிலையில் அவர்களை பிடித்து பருத்தித்துறை போலீசாரிடம் உறவினர்கள் ஒப்படைத்துள்ளனர். அதே சமயம் இருவரும் சேர்ந்து வாழ முடிவெடுத்து வீடுகளை விட்டு ஓடி சென்றதாக தெரிய வருகிறது. இலங்கையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய சம்பவம், சாவிலும் பிரியாத இளம் ஜோடிகள். காதல் திருமணம் செய்த இளம் ஜோடி ஒன்று விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் இருவரின் உடல்களும் ஒன்றாக அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 8 தேதி இரவு கதிர்காமம் கலகிட்டிய வீதியில் இடம்பெற்ற விபத்தில் குறித்த ஜோடி உயிரிழந்துள்ளனர். சம்பவத்தில் வல்லவ விதானகே ரிஷித குமார மற்றும் கழுதுகே லக்ஸானி ஆகியோரே உயிரிழந்துள்ளனர். காதலித்து கிடந்த 1.5 வருடங்களின் முன்னர் அவர்கள் திருமணம் முடித்திருந்ததாக கூறப்படும் நிலையில் கால்கிட்டிய பிரதேசத்தில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றபோதே இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. கதிர்காமம் கலகிட்டிய வீதியில் மோட்டார் சைக்கிள் உளவு இயந்திரத்துடன் மோதியதில் குறித்த இளம் ஜோடி ஒன்று உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உளவு இயந்திரத்தின் பிரதான மின்விளக்குகளில் ஒன்று செயலிழந்துள்ள நிலையில் ஒற்றை விளக்குடன் உளவு இயந்திரம் பயணித்துள்ளது. இந்த நிலையில் எதிரே வருவது மோட்டார் சைக்கிள் என நினைத்து மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் பயணித்ததாலேயே விபத்து நேர்ந்துள்ளதாகவும், மின்வெட்டால் வீதி விளக்குகளும் எரியாததால் எதிரே வந்த உளவு இயந்திரத்தை அவர்களால் அடையாளம் காண முடியாமல் போனதாகவும் பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளின் பின்னால் உட்கார்ந்து பயணித்த யுவதி தூக்கி வீசப்பட்ட உளவு இயந்திரத்துடன் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் இளைஞனும் சற்று நேரத்தில் உயிரிழந்துள்ளார். சடலங்கள் கந்த வீதியில் உள்ள இளைஞர்களின் இல்லத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு இறுதிக்கிரிகைகள் இடம்பெற்றன. எந்த நிலையில் குறித்த இளம் ஜோடி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. முகநூலில் பழக்கமான பெண்ணிடம் பணம் மற்றும் நகையை பறிகொடுத்த நபர். முகநூல் ஊடாக நட்புறவை ஏற்படுத்திக் கொண்ட நபருடன் திஸ மகாராமை பிரதேசத்தில் உள்ள விடுதி ஒன்றுக்கு சென்ற மது அருந்து கொண்டிருந்த போது சம்பந்தப்பட்ட நபரையும் அவரது நண்பரையும் மயக்கமடைய செய்து முகநூலில் நட்புறவை ஏற்படுத்திக் கொண்ட நபரிடமிருந்த பணம் மற்றும் தங்க ஆபரணங்களை கொள்ளையிட்டு தப்பி சென்ற பெண் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட நபர் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். சம்பவம் நடந்த நேரத்தில் பணத்துடன் ஏதோ ஒரு தூளை பெண் கலந்ததை தான் கண்டதாகவும், அதன் பின்னர் மயங்கி விழுந்து விட்டதாக பாதிக்கப்பட்ட நபர் போலீசில் செய்த முறைப்பாட்டில் கூறியுள்ளார். பணம் மற்றும் தங்க ஆபரணங்களை கொள்ளையிட்டு சென்ற பெண் நபரின் காரையும் எடுத்து சென்று இடையில் கைவிட்டு சென்றுள்ளார். இந்த நபர் தென்கொரியாவில் தொழில் புரிந்துவிட்டு இலங்கை திரும்பி வாகனங்களை விற்பனை செய்யும் வர்த்தகத்தில் ஈடுபட்டு வரும் 41 வயதான நபர் என போலீசில் குறிப்பிட்டுள்ளார். தனது நண்பன் மற்றும் முகநூலில் சில தினங்களுக்கு முன்னர் அறிமுகமான பெண்ணுடன் இந்த நபர் தனது நண்பனின் காரில் திஸ மகாராமாவுக்கு நேற்று சுற்றுலா சென்றுள்ளார். இதன் பின்னர் திஸ மகாராம திஸ்ஸ குளத்திற்கு அருகிலுள்ள விடுதியில் தங்கியுள்ளனர். அங்கு இந்த பெண் குறித்த நபருக்கும் அவரது நண்பருக்கும் பானம் ஒன்றை அறந்து கொடுத்துவிட்டு ஒருவரிடம் இருந்த 27,51,000 பணம் மற்றும் தங்க ஆபரணங்களை கொள்ளையிட்டு தப்பி சென்றுள்ளார். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட நபர் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளதுடன் போலீசார் பெண்ணை கைது செய்வதற்கான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். விடுதியில் 2 அறைகளை பெற்றுக்கொண்டதுடன் ஒன்றில் அவரும் சந்தேக நபரான பெண்ணும் மற்றைய அறையில் நண்பரும் தங்கியிருந்தனர். அன்றைய தினம் மாலையில் இருவரும் மதுபானம் அருந்த தயாரான போது சந்தேக நபரான பெண் இனிப்பு பானத்தை தயாரித்து வழங்கியுள்ளார். இருவரும் உடனடியாக அந்த பானத்தை அருந்தியுள்ளனர். அதன் பின்னர் மார்பு பகுதியில் வலி ஏற்பட்டுள்ளதுடன் உடலில் சோர்வு ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் பிற்பகல் 4 மணியளவில் நடந்துள்ளது. இதனை அடுத்து இரவு 7:30 மணியளவில் விழித்து பார்த்தபோது வர்த்தகரிடம் இருந்த தங்க ஆபரணங்கள் காணாமல் போயிருப்பது தெரிய வந்துள்ளது. நண்பரும் ஒரு இடத்தில் விழுந்து கிடந்துள்ளார். சம்பவம் குறித்து போலீசார் நடத்திய விசாரணைகளின் பின்னர் திஸ்ஸ குளத்திற்கு அருகில் கைவிடப்பட்டிருந்த காரை கண்டுபிடித்துள்ளனர். சந்தேக நபரான பெண்ணை கைது செய்வதற்காக திஸ்ஸ மகாராம போலீசார் தொடர்ந்தும் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர்.